அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் மாயிதா மதனியா ஆயத்துக்கள் மொத்தம் 120. மாயிதாவுனுடைய தொடர்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் 19வது ஆயத்தை ஓத இருக்கின்றோம். ஆரம்பத்தில் எழுத்துக்களையும் வாக்கியங்களையும் தெளிவாக சொல்லித்தரப்படும், அதற்கு பின்னால் தஜ்வீதுடன் சரளமாக ஒரு முறை ஓதி காட்டப்படும். சொல்லித்தரும் ஆயத்தை நன்கு ஓதி கவனித்து உள்வாங்கி பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أهل الكتاب இந்த ஏ இருக்குல்ல, ஏக்கு மேலே கடாஜபர் இருக்குது, அதுக்கு மேலே சின்ன மத் இருக்குது. சின்ன மத்துக்கு ஒரு நாலு அலிஃபு, கடாஜபுக்கு ஜபருக்கு ஒரு அலிஃபு, ஒரு அஞ்சு அலிஃபு நாலு அலிஃபு. நல்லா இந்த ஏயை நீட்டிக்கிறேங்க. யா அஹுல் அல் கிதாபி கது ஜாஅக்கும். இந்த ஜீமுக்கு மேலே பெரிய மத்து வந்திருக்கு, ஜீமில் ஒரு அலிஃப் இருக்குது. அப்போ இந்த ஜீமை வந்து ஒரு ஏழு அலிஃப் நல்லா நீட்டிக்கிறணும். ஏழு அலிஃப் எட்டு அலிஃபு. கது ஜாஅக்கும் ரசூலுனா, ரசூலுனா யுபையினு லக்கும், யுபையினு யுபையினு லக்கும் அலா ஃபத்ரத்திம், ஃபத்ரத்தின் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஃபத்ரத்திம். இந்த தேய மீமோட சேர்த்துறணும். ஃபத்ரத்திம் மினர் ருசுலி, மினர் ருசுலி அன்தகூலு, அன்தகூலு மா ஜாஅனா, மா ஜாஅனா மின் பஷீரிம், மின் பஷீரின் ஓதக்கூடாது. இங்கே இக்லாபுடைய சட்டம் இருக்குது, அதனால் மீம் இந்த நூனுக்கு மேலே ஒரு மீம் இருக்குல்ல, அந்த மீமை தான் சேர்க்கணும். மின் பஷீரிம், மின் பஷீரின் ஓதக்கூடாது. மிம் பஷீரிம் வலா நதீரின், வலா நதீரின் ஃபகத் ஜாஅக்கும், ஃபகத் ஃபகத் ஜாஅக்கும் பஷீரும், பஷீருன் கிடையாது, பஷீரும் வ நதீர் அப்படின்னு நிப்பாட்டிக்கிறேங்க. இல்லைன்னா சேர்த்து ஓதலாம், அந்த வ நதீரும் அப்படின்னு ஓதணும். வ நதீருன் வல்லாஹு, வல்லாஹு அலா குல்லி ஷெய்இன், அலா குல்லி ஷெய்இன் கதீர், கதீர் அலா குல்லி ஷெய்இன் கதீர். யா அஹ்லல் கிதாபி கத் ஜாஅக்கும் ரசூலுனா யுபையினு லகும் அலா ஃபத்ரத்திம் الرسل على فترة من الرسل أن تقولوا ما جاءنا من بشير ولا نذير فَقَدْ جَاءَكُمْ بَشِيرٌ وَنَذِيرٌ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ.